And you are saying, my dear YouTube nanbargale, welcome back to Rizal Zenata channel. Meendum enona or super interesting ana oor sutra episode la unga ellare sandhippadhu romba sandosham. Inniki naanga endha edathula irukkom paathinga Ontario la Missisauga nu or edam irukku anga dhaan naangal irukkom. So andha edathula vandittu River Grove Community Center க்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு ட்ரையல் மாதிரி அப்படியே போகுது. இதுதான் அந்த கம்யூனிட்டி சென்டரோட பேக் சைடு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையலோட அந்த பாத் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ரிவர் பேருக்கா? கிரெடிட் ரிவர். ஸோ இந்த கிரெடிட் ரிவர்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் போறோம். ஆனால் அது இன்னைக்கு எங்களால் பார்க்க முடியுமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அதை வீடியோ கடைசியில் நீங்க பார்ப்பீங்க. பை லக் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களால் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். நானும் உங்களுக்கு இப்போ காட்டுவேன். ஸோ இப்போ அந்த கிரெடிட் ரிவருக்கு போகிறதுக்கு ஒரு அப்படியே காடு மாதிரி ஒரு இடத்துக்கு நடுவில் ஒரு பாத் மாதிரி அப்படியே அழகாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ட்ரையல் மாதிரி இருக்குது. அதை தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ சுற்றி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வலி அப்படியே ஸ்டீப்பாக கீழே இறங்குது. இந்த இடத்துல தான் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நடந்து போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பட் எல்லாம் எதுக்கு? அந்த ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக தான். நீங்களும் பொறுத்து இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடுவு காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் நான் போய்கிட்டு இருக்கேன். அஜோ, பார்த்துட்டு உடனே நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். வந்துருச்சு இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. மீன் வந்து சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? எஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க வந்த கிரெடிட் ரிவர். ஃபைனலி நம்ம ரீச் ஆயாச்சு. இந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அப்பீலிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு பிரீசி ஈவினிங், சலசல சலன்னு மெல்லிசான அந்த தண்ணி ஓடுற சவுண்ட், செம்ம ஸ்பாட்டா இருந்தது. இங்கதான் ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி, எஸ்பெஷலி இந்த ஃபால் சீசன்ல மட்டும், தட் இஸ் செப்டம்பர் மிட்ல இருந்து அக்டோபர் மிட் இல்ல எண்ட் வரைக்கும், இந்த கிரெடிட் ரிவர் ஃபுல்லுமே பெரிய பெரிய சாமன் ஃபிஷ், தமிழ்ல வந்துட்டு கிழங்கு மீன் இல்ல காளா மீன், மலையாளத்துல வந்து கோரா மீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன் எல்லாமே இந்த ரிவர்ல எதிர்நீச்சல் போட்டு இந்த ரிவரோட ஆரிஜின், தட் இஸ் இந்த ரிவர் வந்து எங்க இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு போறதை நம்மளால பார்க்க முடியும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன் தான் அதோட பிரீடிங் ஃபேஸ். மொத்த அனிமல் கிங்டம்ல இருக்கிற மைக்ரேஷன் ப்ராசஸை விட இந்த சால்மன் ஃபிஷோட ஜேர்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ரொம்ப ஃபேமஸாவே இருக்கு. ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சால்மன் ஃபிஷ் எல்லாம் அது பிறந்த இடத்துலதான் அதோட குட்டிகளையும் போடணும் அப்படின்னு நினைக்கும். அதனால கடல்ல இருந்து 1000 கிலோமீட்டர் இந்த நதிகள்ல எதிர்நீச்சல் போட்டு நிறைய அப்டக்கல்ஸ், நிறைய பிரிடேட்டர்ஸ் எல்லாத்தையும் அதை கடந்து அந்த ரிவரோட ஆரிஜின், தட் இஸ் அது எங்க பிறந்துச்சோ அதே இடத்துல போய் அதோட முட்டைகள் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் எதிர்நீச்சல் போட்டுதான் அதோட ஆரிஜினுக்கு போகும். அதே நேரத்துல ஃப்ரெஷ் வாட்டர் கிட்ட நெருங்க நெருங்க அந்த தண்ணியோட சாலினிட்டி லெவல் டிராப் ஆயிரும், தட் இஸ் அதோட உப்பு தன்மை. இதனால அந்த மீன்களோட மெட்டபாலிசமும் அதோட பிசிக், தட் இஸ் அதோட உருவம் இருக்குல்ல, அது எல்லாமே நிறைய சேஞ்சஸ் வந்து மேல் ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே அதோட உடம்புக்கு மேல ஒரு சின்ன ஹம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகும். தண்ணிக்கு மேல அது அப்படியே ஒரு ஹம்ப் தூக்கிட்டு இருக்கும். இதனால என்னமோ போற வழியிலேயே கரடிகளுக்கு எல்லாம் இது ஈஸியா இறையாயிரும். இந்த மீன்களோட ஜேர்னிலே ரொம்ப டேஞ்சரஸான பார்ட் எதுன்னு கேட்டு, இந்த ரிவர்ல டிராவல் பண்ணும் போது நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே இது கடக்க வேண்டியது இருக்கும். அந்த டைம் இது கிட்டத்தட்ட ஒரு 3.5 meters ஹை ஜம்ப் பண்ணி அதை வந்துட்டு கிராஸ் பண்ணி இப்படி எல்லாம் ஒரு வழியை கஷ்டப்பட்டு அதோட இடத்துக்கு அது வந்து வந்ததுக்கு அப்புறமா அதுக்குன்னு ஒரு நெஸ்ட் மாதிரி உருவாக்கி அதோட முட்டைகளை அங்க போட்டுட்டு அது அங்கேயே இறந்துரும். முட்டை பொறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குட்டி குட்டி சால்மன் பிஷஸ் எல்லாம் இந்த நதியில இருந்து கடலுக்கு டிராவல் பண்ணும். அங்க அது திருப்பியும் வாழ்ந்து வளர்ந்து பெருசா திருப்பியும் பிரீட் பண்றதுக்கு அதோட நதிக்கே திருப்பி வரும். இதுதான் இந்த சால்மன் பிஷோட ஒரு லைஃப் ஜேர்னி. பை லக் மிசிசாகால குட்டியா ஓடுற ஒரு ரிவர் நிறைய சால்மன் ஃபிஷஸ் எல்லாம் பிறந்திருக்கு. அதனாலதான் திருப்பியும் ஒரு சால்மன் ஃபிஷ் வந்து அங்க போய் பிரீட் பண்ண போகுது. அதனால என்னமோ எங்களுக்கு இதை பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருச்சு. போகும்போது நல்லா பிரைட்டா இருந்தது. இப்போ வரும்போது நல்லா கூ இருட்டுலதான் நாங்கள் நடந்து வந்தோம். ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்நாளில். இது 2வது எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருட்டில் நடந்தது.
இப்போ நாங்கள் வந்துட்டோம் ஆகும்போது எங்கள் கம்யூனிட்டி சென்டருக்கு வந்துட்டோம். பட் ஒரு 15 நிமிஷம் ரொம்ப பயமாக இருந்தது. சரி, உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் ரெனி சைனிங் ஆஃப். பாய்.